हलो स्टूडेंट्स दिस इज इंद्राणी मैथमेटिक्स इप्पा चैप्टर नंबर 9 एग्जांपल 9.21 पाकला लेट आई इज ईक्वल टू इंटीग्रल 0 टू पाई एक्स डिवाइडेड बाय 1 प्लस साइन एक्स इनटू डीएक्स அதாவது அவங்க கேக்குற क्वेश्चन என்னன்னா எவாலுவேட் இன்டெகிரல் 0 டு பை x டிவைடட் பை 1 பிளஸ் sin x இன்டு dx ஆ கேக்குறாங்க சோ இத தான் நான் I ன்னு எடுத்துக்கிறேன் ஓகே தட் இஸ் இன்டெகிரல் 0 டு பை தி x தனியா எடுத்துக்கிறேன் x இன்டு 1 டிவைடட் பை 1 பிளஸ் sin x இன்டு dx இப்படி பிரிச்சுக்கறோம் அப்ப என்னோட f(x) 1 பை 1 பிளஸ் sin x So let us take, let f of x equal to 1 divided by 1 plus sin x. இப்ப எனக்கு தேவை என்ன? F of pi minus x வேணும். So 1 divided by 1 plus sin of pi minus x. That is equal to 1 divided by 1 plus pi minus x. இப்ப அல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, pi னா 180, minus x னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்னா ஆல் சில்வர், சைன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ இங்கே சைன் தான், ஸோ இவில் கெட் ப்ளஸ்ஸு. பைங்கிறது 180, 180 நான் 2 × 19 எடுத்துக்குவேன். 2ங்கிறது ஈவன் நம்பர், ஈவன் மல்டிப்பிள் ஆஃப் 19னா சேஞ்ச் ஆகாது. சைன் சைனாகவே தான் இருக்கும், காஸ் இருந்தால் காசாகவே தான் இருக்கும். ஸோ இது சைன் எக்ஸ். அப்போ 1/1 ப்ளஸ் சைன் எக்ஸ் என்னென்னா சேம் 1/1 ப்ளஸ் சைன் எக்ஸு, இட் தட் இஸ் நத்திங் பட் சேம் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போது உனக்கு என்ன கிடச்சிருக்குது, எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸோட வேல்யூஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்குது. அப்போ ஃபார்முலா தட் இஸ் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். இன்டெகிரல் 0 டு ஏ எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், நான் எக்ஸை விட்டுட்டு இதை தான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துருக்கிறேன். ஸோ இதனுடைய ஃபார்ம் எப்படி இருக்குன்னா எக்ஸ் இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ்னு இருக்குது. ஸோ ஃபார்முலா இதனோட ஆன்சர் என்னென்னா ஏ பை 2 இன்ட்டு 0 டு ஏ, அதே லிமிட் தான், தட் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். என்ன கண்டிஷன்? எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் ஈக்குவலாக இருந்தால் தான், அதை தான் நான் ப்ரூவ் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் இப்போ ஏ தான் உனக்கு பை, எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேமாக இருக்கிறதுனால, எனது எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேமாக இருக்கிறதுனால இதனோட ஆன்சர் ஏ பை 2. ஏங்கிறது இந்த இடத்துல பை, பை பை 2 இன்ட்டு 0 டு ஏக்கு பதிலாக பை வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் என்னவோ அது இங்கே வரும். ஸோ ஃபார்முலா கொடுத்துருக்குற கொஸ்டின் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், பை பை 2. ஏன்னா இங்கே மேலே பை இருக்கிறனால பை பை 2, லிமிட் 0 டு பை, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் தான் 1/1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ என்ன வரும், 0 டு பைங்கிறது 0 டு 180 பாருங்கள், இது 0 இது 180. அப்போ இங்கே இடையில 90 இன் பிட்வீன் இருக்குது. ஸோ 0 டு 90 எடுத்துட்டோம்னா இட் இஸ் நத்திங் பட் 2 times சொல்லிக்கலாம், கரெக்டாக. இது முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா பாருங்கள், எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேமாக இருந்தால், எஃப் ஆஃப் 2a மைனஸ் எக்ஸுங்கிறது என்ன கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு, இங்கே எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் ஏ தான் கொடுத்துருக்குறோம்னா எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேம். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன வரும், ட்வைஸ் 0 டு ஏன்னு எடுத்துக்கலாம். ட்வைஸ் இங்கே 2a இருக்குது, அப்போ அதை 2 டிவைட் பண்ணுற வேல்யூ 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஃபார்முலா என்னென்னா 0 டு ஏ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா இன்டெகிரல் 0 டு ட்வைஸ் இன்டெகிரல் 0 டு ஏ பை 2 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே, அப்போ உனக்கு இது என்னாகும்னா தட் இஸ் ஈக்குவல் டு பை பை 2 இன்ட்டு இது 2 times வரும், இன்ட்டு 2 times 0 டு பை பிகம் 0 டு பை பை 2 ஆயிரும், 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஆகும். ஓகே, இதனால் 0 டு பை ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ ட்வைஸ் 0 டு பை பிகம்ஸ் பை பை 2 ஜி ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். எப்போ, இஃப் எஃப் ஆஃப் பை, இங்கே பை இருந்தால் பை மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் சேம்னா, அதை தான் நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டதுனால இது ட்வைஸ்ன்னு போட்டுக்கலாம். இது இது கேன்சல் ஆகிடுச்சு, பை ஆயிடுச்சு, 0 டு பை பை 2 1/1 ப்ளஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். எகெயின் பாருங்கள் ஒரு ஃபார்முலா இருக்குது, இன்டெகிரல் 0 டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ சேம். ஏங்கிறது என்ன, அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ். அதே இதை இங்கே பை இன்டெகிரல் 0 டு பை பை 2 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும், அப்பர் லிமிட் பை பை 2 மைனஸ் எக்ஸ் வரும் இன்ட்டு டிஎக்ஸ். இதுவும் இதுவும் சேம் வேல்யூ தான் கொடுக்கும். ஸோ பை இன்டெகிரல் 0 டு பை பை 2 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ்னா காஸ் எக்ஸ் ஆயிரும். ஸோ 1/1 ப்ளஸ் காஸ் எக்ஸ்னா ஃபார்முலா என்னென்னா 2 cos² x/2 ஞாபகம், அதாவது 1 ப்ளஸ் காஸ் 2xஓட ஃபார்முலா தட் இஸ் ஈக்குவல் டு 2 cos x ஞாபகம் இருக்கு இல்லையா, 1 ப்ளஸ் காஸ் 2xஓட வேல்யூ 2 cos x. அதனால் 2 cos² x 2 cos² x
அப்போ என்னாகும் டூ காஸ் ஸ்கொயர் இங்கே என்ன ஆங்கிளோ அதை டூவால் டிவைட் பண்ணுற வேல்யூ. ஸோ டூ காஸ் ஸ்கொயர் இங்கே டூ எக்ஸ் இருந்தால் டூ எக்ஸ் பை டூ இஸ் எக்ஸ், இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் பை டூ ஆகும். ஸோ பை இன்டகிள் ஜீரோ டு பை பை டூ ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் காஸ் டூ எக்ஸுங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா டூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு ஈக்குவல். ஸோ டூ இன்ட்டு காஸ் ஸ்கொயர் இங்கே எக்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ்க்கு ஈக்குவல். ஸோ இந்த டூ வெளியே எடுத்துக்கிறோம். ஸோ இவில் கெட் பை பை டூ இன்டகிள் ஜீரோ டு பை பை டூ ஒன் பை காஸ் ஸ்கொயருங்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பை டூ இன்ட்டு டிஎக்ஸ். ஸோ பை பை டூ இன்ட்டு சீக்கன் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன டேன், டேன் எக்ஸ் பை டூ. என்ன பண்ணணும் டினாமினேட்டர், தட் இஸ் டிவைட் பண்ணணும். டினாமினேட்டர் எப்படி கிடைக்கும்னா டிவைட் பண்ணணும். எதால் டிவைட் பண்ணணும்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதால் டிவைட் பண்ணணும். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னென்னா ஒன் பை டூ, அந்த ஒன் பை டூவால் நம்ம டிவைட் பண்ணுறோம். லிமிட்டு ஜீரோ டு பை பை டூ, இந்த டூ இந்த டூ கேன்சல் ஆகி இங்கே பை வரும். எக்ஸுக்கு பதிலாக பை பை டூ, பை பை டூனா நைன்ட்டி, நைன்ட்டி பை டூ என்ன ஆகும்னா ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும். அப்போ டேன் ஃபார்ட்டி ஃபைவ் மைனஸ் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா டேன் ஜீரோ வரும். ஸோ இட் இஸ் பை இன்ட்டு டேன் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒன் மைனஸ் டேன் ஜீரோ வந்து ஜீரோ. ஸோ பை இன்ட்டு ஒன் இஸ் பை, தட்ஸ் ஆல்.